ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மகாபாரத காலகட்டத்தில் மாவீரனாக ரொம்பவே நேர்மையாக இருந்த மகாரதி கர்ணன், மகாரதி கர்ணனை மிகவும் காயப்படுத்திய தருணங்களும் அவரை அந்தளவுக்கு காயப்படுத்தின நபர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்குமே தீங்கு நினைக்காத மாவீரன் கர்ணனை, மகாரதி கர்ணனை, பலசாலி கர்ணனை, அறிவாளி கர்ணனை, கடவுளையே தன்னிடம் தானம் கேட்க வச்ச கர்ணனை காயப்படுத்திய நபர்களையும் அந்த தருணத்தில் கர்ணன் தாங்கிய வழிகளை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒன்று, அன்று நிறைஞ்ச சபையில் சுயம்வரத்தில் துரியோதனனின் ஆணைக்கிணங்க கர்ணன் வில்லுயர்த்தி அந்த போட்டியில் கலந்துட்டார். கர்ணன் ஏற்கனவே விஷாலியை காதலிச்சிட்டு இருந்தார். அதனால் திரௌபதி மேலே ஆசையும் படலை, கல்யாணம் பண்ணிக்கணுன்ற பேராசையும் இல்லை. அப்படிப்பட்ட கர்ணனை துரியோதனன், இந்த போட்டியில் நீ மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும் கர்ணான்னு சொல்லவே, வில்லுயர்த்தி வெற்றியை ஒரு சில நொடிகளில் பறிக்க இருக்கும் கர்ணனை திரௌபதி தடுத்து நிறுத்தினாள். திரௌபதியோ, கர்ணன் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தாலோ கவலை இல்லை, ஆனால் குலத்தில் தாழ்ந்தவனை, தேரோட்டி மகனை நான் மணக்க மாட்டேன் என்று கூறியதால் அன்று தலகுனிந்து கண்களில் இரத்தம் கலந்த கண்ணீரை சிந்தினான் கர்ணன். இரண்டு, அன்று குருச்சேத்திர போர்க்களத்தில் கர்ணனை கண்டு பாண்டவர்களும் தேவர்களும் அவ்வளவு ஏன், வில்வித்தையில் சிறந்தவன் என்று அழைக்கப்படும் அர்ஜுனனே அஞ்சிய தருணத்தில் கர்ணன் சாதாரணமாக வீரர்களுடன் போர் புரிய வேண்டும் என்று கட்டளையிட்டு அவமானப்படுத்தினார் பீஷ்மர். ஒரு வீரம் இன்னொரு வீரத்தை அசிங்கப்படுத்தியதே என்று கவலையுற்று துரியனிடம் சென்று, நண்பா என்னை மன்னித்துவிடு, இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள இயலாது, காரணம் நான் பெரிதும் நேசித்த பீஷ்மர் என்னை அவமானப்படுத்தி விட்டார், காரணம் நான் ஒரு தாட்சி குலத்தில் பிறந்தவன் என்றே என்று அன்றைய போது பீஷ்மரின் சொல்லையும் பீஷ்மரின் பேச்சையும் கேட்டு கலக்கத்தில் இருந்தான் கர்ணன். மூன்று, குருச்சேத்திர போருக்கு முன்பு கர்ணனை சந்திக்க வந்தார் குந்தி தேவி. குந்தி தேவி வந்தவுடன் ஆனந்த கண்ணீருடன் தனது தாயை கட்டியணைத்து உன் மகனை காண வந்துவிட்டாய் என்று சந்தோஷத்தில் இருந்த தருணத்தில், குந்தி தேவியோ, நான் உன்னை காண வரவில்லை மகனே, எனது மகன்களை காக்க உன்னிடம் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன் என்று கூறியவுடன், இப்பொழுது கூட இந்த மகன் தேவை என்று வரவில்லையே தாயே என்று அழுது கொண்டே கூறினான் கர்ணன். உடனே கர்ணனிடம் இரு வாக்குகளையும் வரங்களையும் வாங்கி சென்றார் குந்தி தேவி. அந்த நொடி பொழுதில் கர்ணன், இப்பொழுதுதான் தாய் என்னிடம் வந்தால் போல் இருந்தது, ஆனால் வந்ததோ எனது தாய் இல்லை அர்ஜுனன் தாய் என்று மனதில் குழப்பங்களுடன் கண்ணீர் சிந்தினான். நான்கு, அன்று ஒரு நாள் போட்டி அரங்கில் வீரத்தை வெளிப்படுத்தும் போட்டி வைக்கப்பட்டது. அன்று குரு துரோணாச்சாரியார் அர்ஜுனுக்கு இணையான வீரன் ஒருவன் உலகில் இல்லை என்று சவால் விட்டார். அந்த பொழுதில் கர்ணன் அர்ஜுனுடன் மோத ஆயத்தமானான். அதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த சகோதரன் பீமனோ கர்ணனை கண்டு தீ சொற்களை வீசினார். அது என்னவென்றால், அர்ஜுனின் காலடியில் மாட்டி உன் உயிர் போக வேண்டாம், வெளியே போ என்று கர்ணனை கேவலப்படுத்தினார். கர்ணன் பீமனை கண்டு, உன்னை நான் மாவீரன் என்று நினைத்தேன், நீ இவ்வளவு கீர்த்தனமாக பேசுவாயா என்று மனதில் நினைத்து, மக்கள்கள் அனைவரும் தேரோட்டி மகனே சென்று விடு, இல்லை என்றால் அர்ஜுனிடம் நீ இறந்து விடுவாய் என்று கேவலமாக கூறிய தருணத்தில் கர்ணன், அப்போது ஒரு மனிதனுக்கு முக்கியம் வீரம் இல்லையோ குலம்தானோ என்று மிகவும் கலக்கமடைந்து தன் வீரத்தை வெளிப்படுத்த முடியாமல் மிகவும் காயப்பட்டான். ஐந்து, குருச்சேத்திர போரில் கர்ணன் அறிவான் பாண்டவர்கள் சகோதரர்கள் என்றும் அபிமன்யு தன் தம்பியின் புதல்வன் என்று. அந்த நொடி பொழுதில் அபிமன்யுவை சித்திரவதை செய்து கௌரவர்கள் கொன்று கொண்டிருந்த சமயத்தில் கர்ணன் மிகவும் காயத்துடன் வலிகளுடன் அபிமன்யுவை கட்டியணைத்து தன் கரத்தாலேயே அபிமன்யுவை கொன்றான் கர்ணன். உலகம் அறிந்த விஷயம் அபிமன்யுவை கர்ணன் வதைத்தான் என்று. ஆனால் அபிமன்யுவின் வலிகளை குறைக்கவே அவன் உயிரை பறித்தேன் என்று கர்ணன் கடைசியில் கிருஷ்ணரிடம் எடுத்துரைத்தான். அபிமன்யுவின் மரணத்திற்கு பிறகு கர்ணன் அந்த போர்க்களத்தில் பலம் குறைந்தவனாகவே காணப்பட்டான். ஏனென்றால் அபிமன்யுவின் மரணம் கர்ணனின் கையில் நிகழ்ந்த காரணத்தால் மட்டுமே இல்லை, கர்ணன் மிகவும் பாசக்காரன் என்பதே உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.